ஒரு குடும்பத்திற்காக அந்த கட்சியில் இருக்கிறவர்கள் இன்னைக்கு அடிமையாக செயல்பட்டிருக்கின்ற ஒரு அடிமை இயக்கம் திமுக. கருணாநிதி பிறகு அவன் புள்ள ஸ்டாலினுக்கு அடிமை, ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலினுக்கு அடிமை, உதயநிதி ஸ்டாலினுக்கு பிறகு அவருடைய இன்பநிதிக்கு அடிமை. இப்படி அடிமை வாழ்வை வாழ்வதே திமுக உடைய கொள்கை. திமுகவோடு மறைமுகமாக இல்லை, நேரடியாகவே தொடர்பு வைத்துக் கொண்டு அந்த துரோகிகள், இந்த சதிகாரர்கள் மீண்டும் இந்த இயக்கம் வெற்றி பெறுவதை தடுப்பதற்கான அனைத்து பணிகளும் செய்தார்கள். இரட்டையில் இருக்கிறவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க முடியாது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க முடியாது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களை விலை பேச முடியாது. மாண்புமிகு அம்மாவுடைய மறைவிற்கு பிறகு இந்த இயக்கத்திலே மீண்டும் ஒரு பேராசைக்காரர்களால், பதவி ஆசை பிடித்தவர்களால், துரோகிகளால், தர்ம யுத்தம் என்ற பெயரிலே தன்னை வளர்த்துக் கொள்வதற்காக, தன் பதவி ஆசைக்காக, பதவி வெறிக்காக எந்த இயக்கம் அவர்களுக்கு பதவியை வழங்கியதோ, எந்த இயக்கம் அவர்களுக்கு பதவி வழங்கி முதலமைச்சர் பதவி வரைக்கும் வழங்கி ஆசை பார்த்ததோ, அந்த இயக்கத்தை காட்டி கொடுத்து, காட்டி கொடுத்தது மட்டுமல்ல, இந்த இயக்கத்தை மீண்டும் தொண்டர்கள் பலமில்லை, நிர்வாகிகள் பலமில்லை, தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் பலமில்லை, ஆனால் ஏதோ ஒரு பின்பலத்தின் காரணமாக அன்றைக்கு அம்மா இல்லை, மிகப்பெரிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம், 1.5 கோடி தொண்டர்கள் நிறைந்திருக்கின்ற இந்த இயக்கம், இந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு மக்கள் தலைவர், புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இல்லை. ஆகவே இந்த இயக்கத்தை கபலீகரணம் செய்து விடலாம், அழித்து விடலாம், சுக்குநூறாக்கி விடலாம். இந்த சின்னம் இனி இரட்டையில் இருக்கிறவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க முடியாது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க முடியாது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களை விலை பேச முடியாது. திமுகவோடு மறைமுகமாக இல்லை, நேரடியாகவே தொடர்பு வைத்துக் கொண்டு அந்த துரோகிகள், இந்த சதிகாரர்கள் மீண்டும் இந்த இயக்கம் வெற்றி பெறுவதை தடுப்பதற்கான அனைத்து பணிகளும் செய்தார்கள். அப்படி இருந்தும் 10 ஆண்டு காலம் ஆட்சிக்கு பிறகும் நாம் 72 நம்முடைய கூட்டணி 75 இடங்களிலே வெற்றி பெற்றிருக்கிறோம். வெறும் 3% 3 லட்சம் ஓட்டு தான். இன்னைக்கு ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்டாலினுக்கும் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நம்முடைய முதலமைச்சர் எடப்பாடியாருக்கும் உள்ள வாக்கு வித்தியாசம் வெறும் 3 லட்சம் வாக்கள் தான். ஒரு குடும்பத்திற்காக அந்த கட்சியில் இருக்கிறவர்கள் இன்னைக்கு அடிமையாக செயல்பட்டிருக்கின்ற ஒரு அடிமை இயக்கம் திமுக. கருணாநிதி பிறகு அவன் புள்ள ஸ்டாலினுக்கு அடிமை, ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலினுக்கு அடிமை, உதயநிதி ஸ்டாலினுக்கு பிறகு அவருடைய இன்பநிதிக்கு அடிமை. இப்படி அடிமை வாழ்வை வாழ்வதே திமுக உடைய கொள்கை. ஆகவே இப்படிப்பட்ட இயக்கம், மிகப்பெரிய பேரியக்கம் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் இன்றைக்கு இந்த 2 ஆண்டு காலத்தில் பல்வேறு போராட்டங்களையும் சட்ட சிக்கல்களையும் அத்தனையும் உங்களுடைய ஆதரவோடு, உங்களுடைய தயவோடு, ஒத்துழைப்போடு இன்றைக்கு அத்தனையும் முறியடித்து இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒற்றுமையாக தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரத்தையும் பெற்று இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்முடைய கழக அமைப்பு தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து நிர்வாகிகளும் இந்த தேர்தல் ஆணையத்தின் மூலமாக இன்றைக்கு அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறோம். ஒரு தெளிவான ஒரு பாதைக்கு நாம் இன்றைக்கு வந்திருக்கின்றோம். நாம் முன்னாடி இருக்கின்ற ஒரே கேள்வி, நம்முடைய எதிரி திமுக. இன்றைக்கு
திமுக என்பது ஒரு குடும்பத்திற்கான கட்சியாக ஆகிவிட்டது. மக்கள் விரோத கட்சியாக இருக்கிறது. மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. மக்களை பழி வாங்கிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அனைத்து தரப்பு மக்களும் இன்றைக்கு இந்த ஆட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரே ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கிறது, நன்றாக இருக்கிறது, செழிப்பாக இருக்கிறது என்றால் அது ஸ்டாலினுடைய குடும்பமும் உதயநிதி ஸ்டாலின் குடும்பம் மட்டும்தான். கனிம ஆனால் இன்னைக்கு அத்தனை பிரச்சனைகளும் எல்லாத்தையும் தாண்டி எல்லாத்தையும் முறியடிச்சு எல்லாத்தையும் சமாளித்து இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இன்றைக்கு நம்முடைய கழகத்துடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்களை இன்னைக்கு பாரத பிரதமர் அழைக்கிறார். அமருங்கள் என் பக்கத்திலே. இன்றைக்கு பாரதிய ஜனதாவுக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அந்த கூட்டணியிலே மிகப்பெரிய ஒரு இயக்கம் என்பதை இன்றைக்கு பறைசாற்றியிருக்கிறார்கள். இன்றைக்கு யார் யாருக்கெல்லாம் சொல்லணுமோ அதை அவர் பறைசாற்றியிருக்கிறார். அத்தனையும் முறியடிச்சு இன்னைக்கு அதிமுக சோதனைகளை தாண்டி இருக்கிறது. ஆகவே வெற்றி வெகு தூரத்தில் இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறப்போவது வெகு தூரத்தில் இல்லை. நாம் வெற்றி பெறப்போவது உறுதி. அண்ணா திமுக வெற்றி பெறும். இரட்டை சின்ன வெற்றி பெறும். எடப்பாடியார் மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சராக அமர்வார்.